நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகிதா மோதரன். கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தான் இறக்குமதி செலவை கட்டுப்படுத்தும் நோக்கில் டீ குடிப்பதை குறைத்துக் கொள்ளுமாறு மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை வாங்கியதில் நடந்த மோசடி குறித்து காங்கிரஸ் எம்பி ராகுலிடம் மூன்றாவது நாளாக அமலாக்கத்துறையினர் நேற்றும் விசாரணை நடத்தியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக பொது வேட்பாளரை நிறுத்தும் நோக்கில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி கூட்டிய எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தை தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட பல கட்சிகள் புறக்கணித்துள்ளன. அரசு அதிகாரிகளின் மெத்தனப்போக்கு நீர்நிலை ஆக்கிரமிப்புகளுக்கு முக்கிய காரணம் என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டித்துள்ளது. கேரளாவில் தங்க கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளியான ஸ்வப்னா சுரேஷ் தெரிவித்த கருத்துகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வீடியோ ஒன்றை கேரள முதல்வர் அலுவலகம் வெளியிட்டுள்ளது. ராணுவத்தில் அக்னி பத்து திட்டத்தில் தேர்வாகும் அக்னி வீரர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு பின் மத்திய ஆயுத போலீஸ் படை, அசாம் துப்பாக்கிப்படை ஆகிய துணை ராணுவ படைகளில் பணியாற்ற வாய்ப்பு அளிக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதிவிரைவு தொலைத்தொடர்பு சேவைக்கான 5G அலைவரிசையை ஏலம் விட பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொழிலாளர்களுக்கான ஆட்சி, தொழிலாளர்களும் இந்த நன்றியை மறக்கக்கூடாது என தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் பேசினார். இந்தியன் ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலாக் கழகமான IRCTC-யில் செயல்பட்ட பாரத் தர்ஷன் ரயில் திட்டத்தை விட பாரத் கௌரவ் ரயில் திட்டத்தில் கட்டணம் அதிகமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். வணக்கம்.